இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விளக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். ஹைரில் மஃதூபி அலைஹிம் வலத்தாலீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விளக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையோனோமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். الله لا إله إلا هو الحي القيوم. الله அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். لا تأخذه سنة ولا نوم. அவனை களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்ப். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மா ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னி. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ. முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான்.
ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. வசிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்ப், அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது. வலா யஊதுஹு ஹிஃப்ளுஹுமா, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அலீம், அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். ஷஹ்ரு ரமதான் மீண்டும் 2023 ஆண்டின் திலாவத்துல் குர்ஆன் போட்டியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய போட்டியில் ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த உயர்நிலை மற்றும் டெர்ஷரி பெண்கள் பிரிவு போட்டியாளர்களை காண போகிறோம். அல்ஹம்துலில்லா, நேற்றைய நார்த் டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்கள் மிகவும் அருமையாக ஓதினார்கள். அவர்களுக்கு ஈடு கொடுத்து இன்றைய ஈஸ்ட் டிவிஷன் போட்டியாளர்கள் ஓதுவார்களா என்று சற்று நேரத்தில் காண போகிறோம். சரி வாருங்கள், இன்றைய நீதிபதிகளை பார்த்து விடலாம். இப்பொழுது ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த உயர்நிலை மற்றும் டெர்ஷரி பெண்கள் பிரிவின் முதல் மூன்று போட்டியாளர்களை காண்போம். வாருங்கள், போட்டியாளர்கள் கொடுக்கப்பட்ட 4.5 நிமிடத்திற்குள் ஓத வேண்டும். வாருங்கள் பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والصافات صفا فالزاجرات زجرا فالتاليات ذكرا إن إلهكم لواحد رب السماوات والأرض وما بينهما ورب المشارق إِنَّ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِزِينَةِ الْكَوَاكِبِ وَحِفْظًا مِنْ كُلِّ شَيْطَانٍ مَرِيدٍ لَا يَسَّمَّعُونَ إِلَى الْمَلَإِ إلى الملأ الأعلى ويقذفون من كل جانب دهورا ولهم عذاب واصب إلا من خطف الخطفة فأتبعه شهاب صافب فاستفتهم أهم أشد خلقا أم خلقنا إنا خلقناهم من طين لازب بل أجبت ويسهرون وإذا ذكروا لا يذكرون وَإِذَا رَأَوْا آيَاتِي يَسْتَسْخِرُونَ
وقالوا إن هذا إلا سحر مبين أإذا متنا وكنا ترابا وعظاما أإنا لمبعوثون أوآباؤنا الأولون قل لأن وأنتم ظاهرون فإنما هي زجرة واحدة فإذا هم ينظرون وقالوا يا ويلنا هذا يوم الدين هذا يوم الفصل الذي كنتم به تكذبون صدق الله العلي العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم فيه أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وآد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تتبع كل كذب الرسل فحق وعيد
أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من هبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تهيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين تقوا في البلاد فأكثروا فيها الفساد فصف عليهم ربك سوط عذاب إنا رب فكل في المرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأحسنه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما تلاه فقدر عليك رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث الأخلى اليما وتهبون المال بطا جما هلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى
يقول يا ليتني قدمت لحياتي. فيومئذ لا يؤثر وباره أحد ولا يوثق وثاقه أحد. يا أيتها النفس المطمئنة ارجئي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جناتي. صدق الله العلي العظيم. மாஷாஅல்லாஹ், போட்டியாளர்கள் எவ்வளவு இனிமையாக தஜ்வீத் சட்டங்களை கொண்டு முறையாக ஓதினார்கள். சரி, மற்ற போட்டியாளர்களை பார்ப்பதற்கு முன் நாம் இந்த குர்ஆன் ஆயத்தை பார்ப்போம். வாங்க. அவமன் கான மைதன் ஃபஅஹ்யைனாஹு வஜஅல்னா லஹு நூரன் யம்ஷி பிஹி ஃபின்நாஸ் கமன் مثله في الظلمات ليس بخارج منها كذلك زين للكافرين ما كانوا يعملون. மரணம் அடைந்த ஒருவனை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம். இன்னும் அவனுக்கு ஒரு ஒளியையும் கொடுத்தோம். அதை கொண்டு மனிதர்களிடையே அவன் நடமாடுகிறான். மற்றொருவன் இருளில் சிக்கி கிடக்கிறான். அதை விட்டு அவன் வெளியேறவே முடியாது. இவ்விருவரும் சமமாவாரா? இவ்வாறு காஃபிர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவச் செயல்கள் அழகாக்கப்பட்டுள்ளது. ஆம், அல் குர்ஆன் தான் நம் ஒளி. அது நாம் இருள்களில் சிக்கிவிடாமல் பாதுகாத்து நம்மை நேர்வழிப்படுத்துகிறது. சுபஹானல்லாஹ். அல் குர்ஆன் என்ற ஒளியை பற்றி பிடித்து அதன் வழி செல்ல முயற்சிப்போமாக இன்ஷா அல்லாஹ். போக போக போட்டி மிகவும் கடுமையாகிக் கொண்டே போகிறது. ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த மாணவர்கள் நார்த் மற்றும் சென்ட்ரல் டிவிஷனை சார்ந்த மாணவர்களுக்கு ஈடு கொடுத்து மிகவும் அழகிய முறையில் ஓதினார்கள். இத்துடன் திலாவுத்துல் குர்ஆன் 2023 உயர்நிலை மற்றும் டெர்ஷரி பெண்கள் பிரிவு போட்டி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. இன்ஷா அல்லாஹ், நாளை நார்த் ஈஸ்ட் டிவிஷனை சார்ந்த போட்டியாளர்களுடன் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா அஷ்ரஃபில் முர்ஸலீன் முஹம்மதின் வாலிஹி வஸஹாபிஹி வஹலி பைத்திஹி அஜ்மாயின். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, துவா கபூலாகக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நோன்பாளிகளுக்கு கூலி கொடுக்கக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:13. இன்ஷா அல்லாஹ், நாம் இந்த நோன்பு திறக்கிற நேரங்களில் சில விஷயங்களை ஞாபகத்தில் கொண்டு வந்தால் அதே நினைவோடு அந்த துவாவோடு நாம் நோன்பு திறக்கும்போது நிச்சயமாக இந்த நோன்பினுடைய கூலியை அடைந்தவர்களாகவும்
இந்த நோன்பினுடைய மகிமையை அடைந்தவர்களாகவும் நிச்சயமாக ஆகுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சம்பந்தமாக ஒரு சம்பவம் வருது. அதாவது, ஒரு கருப்பின பெண்மணி மஸ்ஜிதை கூட்டிக்கிட்டு இருந்தாங்க. எப்பொழுதும் அவங்க மஸ்ஜிதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு மஸ்ஜிதை கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பொழுதும் பார்க்கக்கூடிய அந்த பெண்மணியை காணலைங்கிறப்போ சஹாபாக்கிட்ட சுற்றி இருக்கிறவங்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ஒரு பெண்மணி கூட்டிக்கிட்டு இருப்பாங்களே, க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, எங்கே அந்த பெண்மணியை அப்படின்ட்டு அவங்க கேட்கும் பொழுது, அப்போது சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்க மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா குன்தும் ஆதன் துமூனி, நீங்கள் என்கிட்ட அவங்க இறந்து போனதை சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா சஹாபாக்கள்லாம் இப்போ அந்த பெண்மணி, ஒரு கருப்பின பெண்மணி, அவங்க அந்த பள்ளிவாசலை அவங்க கூட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க, ஏதோ பெருசாக நினைக்கலை அவங்க. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த விஷயத்தை கொண்டு போகலை. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துல்லூனி அலா கபரிஹா, அவருடைய கபரை என்ற காட்டுங்க அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அவங்கள எங்கே அடக்கியிருக்கிறாங்களோ அங்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னு போய் காட்டினோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவங்களுக்காண்டி துவா செஞ்சாங்கன்னு அந்த ஹதீஸ் வருது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை அந்த கபருக்கு பக்கத்தில் நின்று சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் குபூர, நிச்சயமாக கபர்கள் மம்லூ அத்துன் லுல்மத்தன் அலா அஹ்லிஹா, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அது இருளால் மூடப்பட்டிருக்கிறது. கபரில் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே இருளால் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னல்லாஹத்தாலா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தாலா, யுனவ்விருஹா லஹும் பி ஸலாத்தி அலைஹிம், நான் அவர்களின் மீது துவா செய்வதின் காரணமாக அந்த கபர்களுக்கு ஒளி வழங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீதை இமாம் புகாரி முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் நான் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு பிரியமானவர்கள், இப்போ இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, கபர்கள் இருளுகளால் மூடப்பட்டிருக்கிறது, பெருமானாருடைய அந்த துவாவுனால அந்த கபர்கள் ஒளியாக மாறுகிறதுன்னு சொன்னாங்களா இல்லையா. கண்ணியத்திற்குரியவர்களே, இது துவா கபூலாகும் நேரம் இல்லையா. அப்போது நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் இதைத்தான் ஞாபகப்படுத்துறதுங்கிறது. இப்போ இந்த நேரங்களில் இதை சொல்லும் பொழுது இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் தனக்கு பிரியமானவர்களுக்கு துவா செய்யணுங்கிற அந்த ஒரு தாட்ஸ் என்ன செஞ்சிடும்னு சொன்னாக்கா வந்துடும், அவருடைய கபர்கள் ஒளிமயமாக நிச்சயமாக ஆகும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பாளிகள் ஏன்ட்ட ஒருவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒருவர் வந்து குரான் ஓதணும், நான் யாசின் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும், நான் ஒரு ஆளுக்காக வேண்டி துவா செய்யணும், அதனால் நான் கொஞ்சம் படிக்கணும் ஹசரத் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்க இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அவர் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவர் பெரிய மனுஷர், ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப நல்ல பெரிய படிப்படித்தவங்க, பெரிய அளவில் இருக்கிறவங்க. அப்போது அவர் இந்த வயசில் வந்து இதை வந்து படிக்கணும், நான் வந்து அவங்களுக்காண்டி துவா செய்யணும்னாங்க. அப்போ அவர் வந்து தன்னுடைய சிறிய வயதில் நடந்ததை சொன்னாங்க.
நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் இருக்கும் பொழுது அப்பா அவர் சொன்னார், நான் எங்கள் வீட்டுக்கு வீட்டில் இருந்தேன், என் பேரண்ட்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் லேட்டாக வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க, நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுவேன், என்கிட்ட சாவி கொடுத்துருப்பாங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு ராத்திரி ஆயிடுச்சுனாக்கா வீட்டில் தனியாக இருக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும், அதனால் ராத்திரி ஆயிட்டுனாக்கா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனாக்கா கதவை நான் வந்து என்ன செய்வோம்னா திறந்து கதவுக்கு வெளியில் காரிடோரில் நான் நின்றுக்கிட்டு இருப்பேன். அப்போது அந்த சமயத்தில் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நேபர் அவங்க என்ன செஞ்சாங்க, நான் டெய்லி நிற்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா கூப்பிட்டாங்க, ஏன்னா சில நேரங்களில் நான் சாப்பிடாம கூட நிற்பேன், அப்போ அவங்க கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு ஏப்பாங்க நிற்கிறேன்னொடனே அப்போ பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இனிமே நீ அங்கே இருக்காதப்பா நீ இங்கே வந்து இரு அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா வீட்டில் வந்து இது பண்ணாங்க. அதற்கு பின்னால் அந்த வீட்டில் உள்ள அவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, எனக்கு எனக்கு பாடங்கள்லாம் என்ன செஞ்சாங்க கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அவங்க எனக்கு இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதற்கு பின்னால் நான் அந்த அடிப்படை அங்கே நான் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏன்னா பெரும்பாலும் நான் வீட்டிலேருந்து படிக்கவே முடியாது, ஏன்னா நான் வாசல்லே நிற்பேன், அப்போ அவங்க எனக்கு படிக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் எனக்கு கொடுத்து நான் இன்றைக்கி பெரிய லெவலில் வந்துட்டேன். ஆனால் நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டேன், அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவங்களுக்காண்டி நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன், அவங்களுக்கு துவா செய்யணும் அப்படிங்கும்போது நானே துவா செய்யணுன்னப்போ அப்போ சில ஆட்கள் சொன்னாங்க, நீங்கள் யாசின்லாம் ஓதி துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்து அதை குரானை படிக்கணும்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட இதே நோன்பில் தான் சொன்னேன், அதாவது நோன்பை விடவும் மிகப்பெரிய ஒரு அமல் தேவையில்லை, நோன்பு இருக்கு இல்லையா, நோன்பு மிகப்பெரிய இபாதத், அப்போது நீங்கள் நோன்பு வச்சுட்டு அது ரமலானில் நோன்பு வச்சுட்டு அந்த நேரங்களில் நோன்பு திறக்கிற நேரங்களில் நாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து, இப்போ நம்ம கேட்குறோமா இல்லையா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை எல்லாம் நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக வேண்டி, யா அல்லா அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்த நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள், யா அல்லா அவர்களுடைய அமல்களில் எதையாவது குறை இருந்தாக்கா அதை மாற்றி நிவர்த்தி செஞ்சு அவர்களுக்கு, யா அல்லா உன்னுடைய சொர்க்கத்தில் இடம் கொடு யா அல்லா, அவர்களுக்காண்டி நான் துவா செய்கிறேன் யா அல்லா அப்படி நீங்கள் துவா செஞ்சீங்கனாக்கா இது எவ்வளோ பொருத்தமானதாக இருக்கும்னு நான் அவர்கிட்ட போன வருஷம் நினைக்கிறேன், அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், கண்ணியத்திற்குரியவர்கள் எனக்கு அது ஞாபகத்தில் வந்துச்சு. எனவே நமக்கு பிரியமானவர்கள், நம்மை உயர்த்தி விட்டவர்கள், நமக்கு உதவி செஞ்சவங்க, நம்ம வாழ்க்கையில் வந்து பேக் போனால் முதுகெலும்பாக நின்றவர்கள் நம்மளை விட்டு என்ன செஞ்சலாம் அப்படிச்சனாக்கா புரிஞ்சு போயிருக்கலாம். அவர்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும் அப்படிச்சனாக்கா இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக வேண்டியும் நாம் துவா செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சரி, நமக்கு பிரியமானவர்கள் நிச்சயமாக நமக்கு நல்லது செஞ்சவங்க நிறைய பேர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களையும் நாம் என்ன செய்வோம்னாக்கா இந்த நேரத்தை நினைவில் கொண்டு அவர்களுக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் நாம் துவா செய்வோம். நம்முடைய துவாவுக்கு முடிஞ்சதுக்கு பின்னால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் டைம் கொடுப்போம். மணி 7:05 இன்றைக்கு 7:13 நம்முடைய நோன்பு திறக்கிற நேரம், இன்ஷா அல்லாஹ் நம்ம கூட்டாக நம்ம துவா செஞ்சுட்டு அதற்கு பின்னால் நம்ம தனியாக துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு திறப்போம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வ அஃபுவன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم يا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما يا رحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين.
اللهم اكتب لكل واحد منا براءة من النار وعمانا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا من الجنة والفوز بالجنة والنجاة من النار يا رحم الراحمين. يا الله நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ரஹ்மானே உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மனை மக்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் ரஹ்மானே இவ்வுலகிலே வாழக்கூடிய அனைவருடைய பாவங்களையும் உனது கிருபை கொண்டு மன்னித்தருள் யா ரஹமர் ரஹமீன். இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் மிக பெரும் இரக்கம் காட்டுபவனே யா அல்லாஹ் எங்களின் மீது உனது கருணையை காட்டியருள் யா ரஹமர் ரஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் யா ரஹமர் ரஹமீன் யா அல்லாஹ் எங்களுக்கு பிரியமானவர்கள் யா அல்லாஹ் எங்களிடமிருந்து பிரிந்து உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு பிரியமானவர்கள் யா அல்லாஹ் இவ்வுலகிலே அவர்கள் வாழும் பொழுது செய்த நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் அவர்கள் செய்த நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் அவர்களுடைய அமல்களிலே குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்து ஏற்றுக்கொள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் அவருடைய அமல்களிலே குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்து ஏற்றுக்கொள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் எங்களின் மீதும் அவர்களின் மீதும் யா அல்லாஹ் உனது கருணையான பார்வையை பொழிந்தருள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் எங்களுக்கும் அவர்களுக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி வைத்துவிடு யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் இந்த புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே யா அல்லாஹ் நாங்கள் கேட்கிறோம் யா ரஹமர் ரஹமீன் எங்களுடையவும் அவர்களுடையவும் அனைத்து பாவங்களையும் மன்னித்து யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக உதித்தானவர்களாக யா அல்லாஹ் எங்களையும் அவர்களையும் ஆக்கியருள் யா ரஹமர் ரஹமீன். யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் எங்கள் யாவருக்கும் நேரான வழியை காட்டியருள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் எங்கள் யாவருக்கும் நேரான வழியை காட்டியருள் யா ரஹமர் ரஹமீன். நபிமார்களும் ஷுஹதாக்களும் சித்தீகீன்களும் எந்த நேரான வழியிலே வாழ்ந்தார்களோ யா அல்லாஹ் அதே நேரான வழியை யா அல்லாஹ் எங்களுக்கும் காட்டியருள் யா ரஹமர் ரஹமீன். யா அல்லாஹ் எங்களின் மீது உனது கருணையை பொழிந்தருள் யா ரஹமர் ரஹமீன். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصلي يا ربي على النبي سيدنا مولانا محمد وآله وصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரம் 7:13. இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அமைதியாக இன்ஷா அல்லாஹ் நாம் துவா செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நேரம் வந்ததுக்கு பின்னால் நம்ம நீயத்து சொல்லிக்கிறோம்.
ஓகே, அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஃபியூ செகண்ட் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:13. இன்ஷா அல்லாஹ் டைம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாம் நீயத்தை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு தந்துக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து وعليك توكلت وعلى رزقك افترت فتقبل مني. يا الله உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன்னுடைய உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي حي على الفلاح حي على الفلاح الله لا إله إلا الله اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد.
Ya Allah, paripurnamana இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூத் என்னும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளின் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.